கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2015 ஆண்டு வருடம் பிறக்கும் பொழுது குரு ஜென்மத்தில் இருக்கிறார். ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது வருடம் பிறக்கிறது. அதே வருடத்தில் ஜூலை மாதம் ஜென்மகுரு சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார், ராஜகுருவாக அமர்கிறார் ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு. இப்போ ராஜகுருவாக அமரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் முக்கியமாக தனுசரை பார்க்கிறார். தனுசு கடகத்துக்கு பொறுத்தமட்டுக்கும் மிக உகந்தமான இடம், குருவுடைய ஆட்சி வீடாகும் அது. அடுத்தபடியாக மேஷத்தை பார்க்கிறார். மேஷம் கடகத்துக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தையும் தன்னுடைய 5ஆம் வீடான பூரபுண்ணிய ஸ்தானத்தையும் குரு பார்க்கும்போது மிக பெரிய அளவில் சுவப்பலன்கள் ஏற்படும். அதே வேளையில் பிள்ளைகள், தொழில் கிடைக்காதவர்கள், சரியான படிப்பு தேர்ச்சி அடையாதவர்கள் இந்த குரு பயிற்சியால் தேர்ச்சி அடைவார்கள், வேலையும் கிடைக்கும், வருமானமும் பெருகும். உறவினர்கள் மத்தியில் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அந்தஸ்து உயரும், மதிப்பு மரியாதை மேலோங்கும், கடன்கள் இருந்தால் கடன்கள் தீரும், நோய் நொடியில் விடுபடும். இந்த சூழ்நிலையில் இந்த கடகத்துக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் மிக உன்னதமான பலனை சிம்மராசியில் வந்த பிறகு செய்வார். இந்த பலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் 5ஆம் இடமான விருச்சகத்தில் இருக்கிறார். விருச்சக சனி பகவான் வந்து ராசிக்கு 7-8க்குரியவர். அவர் இருக்கக்கூடிய இடம் குருவால் பார்க்கப்படும் பொழுது மிக சிறப்பான பலனையே கொடுக்கிறது. இதன் பலனாக இந்த வருடம் கடகராசிக்கு குரு பெயர்ச்சி மிக நன்மையான பலனையை மிதமிஞ்சி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அடுத்து விருச்சக பரிகாரமாக இந்த ராசி கடகராசிக்காரங்க வேம்பு மரத்தை திங்கட்கிழமை நட வேண்டும். நடுவதற்கு முந்தா நாள் முதல் நாள் இரவு நெல்லை தண்ணீரில் ஊற வைத்து, ஊற வைத்த நெல்லுடைய தண்ணீரை வேம்பு செடிக்கு மறுநாள் ஊற்ற வேண்டும். ஊற்றப்பட்ட பின் அந்த நெல்லை வந்து பறவைகளுக்கு இரையாக போட வேண்டும். அதே வேளையில் குரு சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடகராசிகாரங்கள் திருப்பதி ஏழுமலையானை வியாழக்கிழமை சென்று வணங்கிவிட்டு வருவது மிக சிறப்பான பலனை தரும்.